நீங்க பேசாதீங்க எங்களையும் பேசாதீங்கன்றாங்க அவங்களை நம்பி உங்களை நம்பி நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்றேன் அதெல்லாம் கிடையாது நீங்க போங்க நீங்க தள்ளி போங்க அவர் அங்க இருந்து போறாங்க ஒருத்தர் மட்டும் அவர் கையெல்லாம் புடிச்சே இழுத்துன்னு போறாங்க எந்த ஸ்டேஜ் போட்டு போறேன்னு சொன்னாங்க எதையுமே சொல்லலமா இப்போ அவர் வந்து கள்ள ஓட்டு போட்டதை தான் தடுத்தாரு அது ஒரு தப்புங்களா நீங்களே சொல்லுங்க கள்ள ஓட்டு போட்டதை தடுக்கிறது ஒரு தப்புங்களா அது தடுப்புங்களா அது நினைங்களா ஆமா சரி அரெஸ்ட் வாரண்ட்ல வச்சிருந்தாங்களா கையில எட்டு பிரிவு சொல்றாங்க அது என்னன்னு தெரியல எனக்கு என வீட்டுல இருக்க எனக்கு தெரியாது இது எதுக்காக செய்யறாங்க ஏன் செய்யறாங்கன்னு எங்களுக்கே புரியல ஒண்ணும் வீட்டுக்குள்ள உட்காந்து எனக்கு பயமா இருக்குது இந்த மாதிரி இட்டுனு போயிருக்காங்கன்னா ஒண்ணு தனியா இட்டுன்னு போயிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வீட்டு உள்ளமா சாப்பிட்டு நிற்கும் கதவை தள்ளிட்டு வராங்க கேட்ட உடைச்சிருவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு உள்ள கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சு வராங்க ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண 40 போலீஸ் நாற்பது போலீஸுங்க வெளியே வந்து பார்த்த முன்னாடிதான் உள்ளவே 20-30 போலீஸ் வெளியே போய் பார்த்தா அவ்வளவு பேர் நிக்கிறாங்க ஒருத்தரை பிடிக்கிறதுக்குங்களா இவ்ளோ பேருங்களா வரேன் அவர் பேண்ட மட்டும் மாத்திட்டு வந்துடுறாங்க தேவையில்ல பேண்டோட தான் வரணும் காவல்துறையிலிருந்து யாருன்னு எனக்கு தெரியலமா ஆனா எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆளுங்க தான் வந்தது வந்துட்டு போனாங்க அது என்னன்னு எங்களுக்கே புரியல வேணா என் பையன் இருப்பான் அவனுக்கு தான் தெரியும் அவருக்கு ஏதோ ஒரு பேப்பரை காமிச்சு எல்லாம் படிச்சாங்க இது இந்த கேஸ் எல்லாம் உங்க கையில இருக்கு எனக்கு தெரியாது ஆனா இட்னு போனது பாத்தீங்கன்னா தனியா அவரை மட்டும் இட்னு போறாங்க அது என்னன்னு எங்களுக்கு தெரியல எங்க கொண்டு வைக்க போறாங்க என்ன செய்ய போறாங்க இதான் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு பெரிய பயமா இருக்கு நீங்க பத்திரிக்காரங்க தயவு செஞ்சு கேக்குறேன் என் புருஷன் நல்லா இருந்தா போதும் எனக்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் தயவு பண்ணி அவர் எங்க இருக்காரு எங்களுக்கு சொன்னீங்கனாலே போதும் வேற எங்களுக்கு ஒண்ணு வேணாம் அவரை பத்திரமா இருந்தாலே போதும் எங்களுக்கு எங்களுக்கு தெரியாததுனால எங்க இட்டுன்னு போறாங்கன்னு தெரியாததுனாலயும் எங்களுக்கு ரொம்ப கவலையாகவும் இருக்கு எனக்கு